தற்பொழுது கிடைக்கப்பெற்ற ஒரு அண்மைச்செய்தி நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். புதுச்சேரி காங்கிரஸ் கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பதவியில் இருந்து அக்கட்சியைச் சேர்ந்தவரும் பொதுப்பணித்துறை அமைச்சருமான நமச்சிவாயத்தை நீக்கி அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. அண்மைச்செய்தி நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பிலிப் சித்தார்த்திடம் கேட்கலாம். வணக்கம் பிலிப் சித்தார், தற்போதைய நிலை என்ன, உங்களுடைய தகவல் சொல்லுங்க. கடந்த நடந்து முடிந்த 2016 சட்டமன்ற தேர்தலில் புதுச்சேரியில் வில்லியனூர் தொகுதியில் போட்டியிட்டு காங்கிரஸ் கட்சியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர் நமச்சிவாயம். இவருக்கு பொதுப்பணித்துறை அமைச்சர் பதவி கொடுக்கப்பட்டிருந்தது. அதே போல் இவர் வந்து புதுச்சேரி காங்கிரஸ் கட்சியின் தலைவராக கடந்த 2015 முதல் 2019 வரை செயல்பட்டு வந்தார். ஒரு கட்சியில் காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை ஒரு நபர் வந்து இரண்டு பதவிகள் இருக்கக்கூடாது. அதாவது பிரதமராகவோ அல்லது அமைச்சராகவோ அல்லது வந்து கட்சி தலைவர் ஏதேனும் ஒரு பதவியை தான் வகிக்க வேண்டும் என்று அறிவித்திருந்தனர். அதற்கேற்ப அவர் வந்து அமைச்சர் பதவியை வைத்துக் கொண்டு தன்னுடைய தலைவர் பதவியை ராஜினாமா செய்திருந்தார். இந்நிலையில் அவர் அதிருப்தியாகவே காணப்பட்டார். ஏன்னா 2016 நடைபெற்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சியின் முதல் வேட்பாளராக அவர் அறிவித்திருந்த நிலையில் கடைசி நேரத்தில் நாராயணசாமி அவர்களை முதலமைச்சராக காங்கிரஸ் இயக்கம் அறிவித்திருந்தது. இதனையடுத்து அவர் கடந்த 4 வருடங்களாக அதிருப்தியில் இருந்தார் என்று கூறப்பட்டு வந்திருந்த நிலையில் அவர் கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக வேறு கட்சிக்கு செல்வதாக ஒரு தகவல் வெளியாகி கொண்டிருந்தது. அதனை உறுதிப்படுத்தும் வகையாக கடந்த ஒரு 2-3 நாட்களாகவே தனது ஆதரவாளர்களுடன் தனியார் விடுதியில் பல்வேறு கூட்டங்கள் நடத்தி ஆலோசனை மேற்கொண்டு வந்தார். இந்நிலையில் அவர் வந்து வேறு கட்சிக்கு செல்வதாகவும் இன்று வந்து தனது சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்ய போவதாக ஒரு அறிவிப்பு கூறி வந்தார்கள். இதையடுத்து புதுச்சேரி காங்கிரஸ் கமிட்டி தலைவர் சுப்பிரமணியம் அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்து திரு நமச்சிவாயத்தை அவர்களை இடைக்கால நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் வந்து இதற்கு விளக்கம் கட்சி அடிப்படை உறுப்பினர் பதவி மற்றும் அனைத்து கட்சி பதவிகளும் இடைக்கால நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாகவும் இது குறித்து அவர் விரைவில் வந்து விளக்கம் அளிக்க வேண்டும். அவர் விளக்கம் அளித்த பிறகு அவரை நிரந்தரமாக நீக்குவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று தற்போது செய்தியாளர்களை சந்தித்து கூறினார் அருணே. பிலிப் சித்தார், இந்த நீக்கம் குறித்து அமைச்சர் நமச்சிவாயம் தரப்புல ஏதாவது கருத்து தெரிவிக்கப்பட்டிருக்கா? கடந்த சில நாட்களாகவே தனது ஆதரவாளர்களுடன் கட்சி பதவி அதாவது பதவியை வந்து நான் ராஜினாமா செய்ய போகிறேன், சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்து அடுத்த கட்ட நடவடிக்கை ஈடுபடலாம் என்று கூறியிருந்தார். அதே போல் அவர் வேறு கட்சிக்கு செல்வதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருந்தது. இந்நிலையில் அவர் நேற்று நடைபெற்ற கூட்டத்தில் இன்று பிற்பகல் அதாவது ஒரு மணி அளவில் இன்று வந்து தனது பதவிகளை ராஜினாமா செய்து அவருக்கு கொடுக்கப்பட்டுள்ள வாகனத்தை சபாநாயகரிடம் ஒப்படைப்பன் என்று கூறியிருந்த நிலையில் காங்கிரஸ் கட்சியானது அவரை இடைக்கால நீக்கம் செய்து தற்போது அறிவித்திருக்கிறது. அருணேஷ், உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி பிலிப் சித்தார்த்.